துறவிகள் உலகத்து உறவினை நீத்தவர்கள். அவர்கள் பெருமையை அற நூல்கள் ஓதிக்கொண்டே இருக்கின்றன. செத்தவர் இதுவரை எத்தனை பேர் எண்ணி சொல்ல முடியாது. துறவிகளின் உயர்வை யாவராலும் அளந்து கூற முடியாது. துறவிகளின் தூய ஒழுக்கம் அவர்களுக்கு பெருமை சேர்க்கிறது. இத்துறவிகள் சிலராவது இருப்பதனால்தான் உலகம் உயர்வு பெறுகிறது, பெருமை கொள்கிறது. இத்துறவிகள் ஐம்பொறிகளை அடக்கியவர்கள், ஆசைகளை விட்டவர்கள், வானவராலும் மதிக்கப்படுகின்றனர். இந்திரன் உயர் பதவி பெற்றவன், அவன் தவம் செய்தவன் என்பதால் உயர் வரங்களை பெற்று உயர்ந்தான். ஆசைகளை நீத்தும் புலன் அடக்கம் கொண்டும் நீண்ட தவம் செய்தால் மற்றவர்களும் அவனை போல் உயர் பதவிகள் பெற முடியும். இத்துறவிகள் பெருமைக்கு உரியவர்கள், செயற்கரிய செய்பவர்கள். சிறியவர் அரிய செயல்களை ஆற்றுவது இல்லை. பெருமைக்கும் சிறுமைக்கும் இதுவே வேறுபாடு ஆகும். உலகம் அறிவாளியின் கைகளில்தான் இருக்கிறது. அவன் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் ஐந்து உணர்வுகளை நன்கு அறிந்தவன், அறிவு தெளிந்தவன் அவன் துறவிகளைப் போலவே மதிக்கப்படுகின்றான். சான்றோர்களும் துறவிகளுக்கு நிகரானவர்கள். அவர்கள் பண்புமிக்க செயலையும் அன்புமிக்க உள்ளத்தையும் அறிவு மிக்க சிந்தனையும் உலகம் வேதமாக மதிக்கிறது. இவர்கள் குணம் என்னும் சிகரத்தை எட்டி பிடித்தவர்கள். இவர்கள் சினம் கொண்டால் யாரும் தடுத்து நிறுத்த இயலாது. அந்தணர்களும் துறவிகளைப் போல மதிக்கத்தக்கவர்கள். அந்தனர் என்போர் அறவோராக திகழ்வர். ஈவு இரக்கம் கொண்டு உயிர்களை நேசித்து அருள் அறம் பூண்டவர்கள். இவர்களும் நீத்தார் என்றே மதிக்கப்படுகின்றனர். பற்றுக்களை விட்டு அறவாழ்க்கையும் ஒழுக்க உயர்வும் கொண்டவர்கள் இவர்கள் துறவிகள். சான்றோர், பெரியோர், அறிஞர், அந்தனர் என்று அவரவர் தவ ஒழுக்கத்துக்கு ஏற்ப அழைக்கப்படுகின்றனர். கடவுள், மழை இவற்றிற்கு அடுத்து மதிக்கத்தக்கவர்கள் இவ்வொழுக்கத்தில் உயர்ந்த பெரியோர்கள்.